இடிச்சிட்டு எங்களுக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த கோரிக்கை வச்சிங்க. அப்போ நான் அந்த பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்தேன், கண்டிப்பா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதை இப்போ பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்முடைய முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் அடிக்கல் நாட்டுகின்ற பணி இப்போ துவங்கி இருக்கு. ஏற்கனவே இந்த உங்களுடைய வீடுடைய அளவு 326 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட், இப்போ புதுசாக கட்ட போகிறது வந்து கிட்டத்தட்ட 437 ஸ்கொயர் ஃபீட் பெரிதாக்கப்பட்டு. அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அனந்த் சேகர் பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதிமாறன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, அரசு செயலாளர் அபூர்வ மேம் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, இந்த பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சதுனால பேச முடியல, கொஞ்சம் தொண்டை சரியில்லை, குரல் சரியில்லை. இருந்தாலும் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்தித்து இந்த ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கொய்யாத்தோப்பு பகுதியில் நம்முடைய சேப்பாக்கம் தொகுதியில் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று சிறப்பாக உங்களுடைய அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னதான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சாலும் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணி தொகுதிக்கு வரும்பொழுது உங்களுடைய அன்பு, உங்களுடைய வாழ்த்து, உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது என்னதான் பகல் முழுக்க ஊரை சுற்றினாலும் இரவு நேரம் தங்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது மாதிரி தான் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணி தொகுதி எனக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எனக்கு எல்லாரும் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் முழுக்க எனக்கு வச்சுருக்கிற பட்டப்பெயரே என்னென்னா செல்லமாக கூப்பிட்றது என்னென்னா சேப்பாக்கத்துடைய செல்லப்பிள்ளை அப்படின்றது தான். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் தான். இந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சட்டமன்றத்தில் எழுதும்பொழுது இந்த கோரிக்கையை வச்சிங்க. என்ன கோரிக்கை வச்சிங்க? என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி இங்கே பாருப்பா, இது வந்து உங்களுடைய தாத்தா டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது கட்டித்தந்த வீடு, கிட்டத்தட்ட 48 ஆயிடுச்சு, அதனால் இதை இடிச்சிட்டு எங்களுக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த கோரிக்கை வச்சிங்க. அப்போ நான் அந்த பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்தேன், கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதை இப்போ பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்முடைய முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய கட்டளையை ஏற்று அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இப்பொழுது இந்த அடிக்கல் நாட்டுகின்ற பணி இப்போ துவங்கி இருக்கு. எல்லோரும் சிரித்த முகத்தோடு வரவேற்றீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இதை விட மகிழ்ச்சி என்னென்னா உங்களுடைய அத்தனை பேர் வீட்டுக்கும் முன்னாடி இருந்த அந்த பழைய வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை அதை விட என்ன மகிழ்ச்சின்னா அண்ணன் அன்பரசன் அவர் சொன்னது போல 12 கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் தொடர்ந்து அந்த 12 நான் தொடர்ந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து ஆய்வுகளில் ஈடுபடுவேன். ஏற்கனவே 1.5 காலம் தாமதமாயிருக்கு. எனவே இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய மகிழ்ச்சியான முகங்கள்லாம் இன்னும் எப்போ மகிழ்ச்சின்னா நீங்கள் அத்தனை பேரும் அந்த வீட்டுக்குள்ளே குடி போய் அப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு என்னை அழைப்பீங்க, அப்போது நான் மீண்டும் நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன். ஏற்கனவே இந்த உங்களுடைய வீடுடைய அளவு 326 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட், இப்போது புதுசாக கட்ட போகிறது வந்து கிட்டத்தட்ட 437 ஸ்கொயர் ஃபீட் பெரிதாக்கப்பட்டு கட்ட இருக்கப்பட்டிருக்கு. எனவே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் விரைவில் சந்திப்போம். அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் இந்த துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதை கட்டி முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கட்டி முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்கிறது மெயின்டெனன்ஸ் அது வந்து மிக மிக முக்கியம். சென்ற முறை அதில் கொஞ்சம் சற்று தோய்வு இருந்தது. நான் தொடர்ந்து நானும் நம்முடைய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நம்முடைய கழக நிர்வாகிகள்லாம் வந்து அதை மெயின்டெனன்ஸை வந்து உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தோம். இந்த முறை அதை அந்த குறையை நீங்கள் போக்குவீங்க, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்கன்னு உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.